மை டியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் வெல்கம் டு சாவனா கார்னர். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த என்னோட ஹோம் டூர் அதை போட முடியல. அதனால என்னோடய வீட்டில் ஒரு சின்ன பார்ட், என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதை வந்து உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி தான் இருக்கும். இது வந்து சிங்கிள் டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஒரு சின்ன ஸ்டூலோடு வரும். அது பக்கத்துலேயே இன்னொரு கபோர்ட் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஃபுல் திங்ஸையும் ஆர்கனைஸ் பண்ண முடியல, அதனால இது செப்பரேட்டாக தனியாக வாங்கினது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து 7000 சம்திங் நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு வாங்கிட்டு. பக்கத்தில் இருக்க கபோர்ட் வந்து 4500 ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. நான் உங்களுக்கு அதோட லிங்க் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன். இப்போ கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, இப்போது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் முன்னாடி வந்து மிரர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து 4 ரேக் இருக்கும். அந்த ஒரு ரேக்லேயும் என்னென்ன வச்சுருக்கோம், எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் காமிக்கிறோம். என்னோடது, பாப்பாவோடது, என்னோடய சிஸ்டரோடது, ஸோ மூணு பேரோடதுமே எல்லாமே இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ 4 ரேக்கு, அதில் ஃபர்ஸ்ட் ரேக்கில் வந்து பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் பெருசாக ஆர்கனைசிங்லாம் பண்ணியிருக்க மாட்டோம், எதாவது இருக்குதோ அதை அப்படியே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். மெட்டி, பாப்பாவோட ஸ்டர்டு, சும்மா ஃபேன்சி ஸ்டர்ட்ஸ், இதெல்லாமே வெள்ளி, அதெல்லாமே தனியாக ஒரு இதில் போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாமே ஸ்பேர்ஸு, ஒரு ஒரு ஸ்டட் இருக்கும், இல்லை ஒரு ஒரு ரிங் இருக்கும். இதெல்லாம் இதை வேறு ஏதாவது ஸ்டட்டோ இல்லை வலையிலோ ஏதாவது பிஞ்சு போச்சு அப்படின்னா இதெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த சின்ன சின்னதாக தனித்தனியாக ஒன்றுனா கிடக்கும்ல, அது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கோம். இது வந்து பாப்பாவோட குட்டி குட்டி ஸ்டட்ஸு, இதெல்லாமே இமிட்டேஷன் தான். ஸோ அவளோடது மட்டும் தனியாக நான் வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து இது ஃபுல்லாக வந்து என்னோடதும் என் சிஸ்டரோடதும் இருக்கும். நாங்கள் போடுற இமிட்டேஷன் ஸ்டட்ஸ், இதெல்லாமே பெரிய பெரிய ஜிமிக்கி, எல்லாமே இமிட்டேஷன் தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, கோல்டே தோத்துரும் அந்தளவுக்கு இருக்கும். பட் இதெல்லாமே இமிட்டேஷன் தான், கோல்டு ஜுவல்லரி கிடையாது இதில் எதுவுமே. அப்புறம் இது வந்து அந்த பட்டன் போடுவாங்கள்ல, ஸ்டட்டுக்கு பின்னாடி போடுற பட்டன்ஸ் எல்லாம் தனியாக ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இதில் ஃபுல்லாக அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய இயர்ரிங்ஸாக இருக்கும், பெரிய பெரிய ஜிம்காஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜிம்கா கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். இதெல்லாமே தனியாக காமிச்சா கூட நல்லா தான் இருக்கும், அவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பாக்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இது என்னோடய செக்ஷன் கிடையாது, பேங்கிள் நான் யூஸே பண்ண மாட்டேன். இது வந்து என் சிஸ்டரோட பேங்கிள்ஸ், இதெல்லாமே அவள் வச்சுருக்கா. ஸோ வந்து இந்த மாதிரி இமிட்டேஷன் பேங்கிள்ஸ் எல்லாம் அவள் தான் போடுவாள். நான் வந்து போட்டேன்னா கோல்டு மட்டும் இல்லாட்டி வாட்ச் மட்டும் தான் போடுவேன். ஸோ பேங்கிள்ஸ் பற்றி எனக்கு எதுவும் நாலேஜ் கிடையாது. ஸோ இந்த பாக்ஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது, பின்னாடி டிவி ஓடிட்டு இருக்குது. அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறனால நிறைய குட்டீஸ் வந்து சத்தம் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரேக்கில் என்ன இருக்குன்னா, இதெல்லாமே ஃபேஸ்க்கு தேவையானது என்னென்னமோ இருக்கும். ஜெல்லு, நைட் க்ரீமு, அப்புறம் முல்தானி மெட்டி பவுடர், ரோஸ் வாட்டர், அப்புறம் விட்டமின் இ அந்த கேப்சூல், அடுத்து இதோ ஒரு ஃபேஸ் ஃபவுண்டேஷன் பவுடரா, ஃபவுண்டேஷன் க்ரீம், சாரி ஃபவுண்டேஷன் க்ரீமு, இது வந்து ஆலோவேரா ஜெல்லு, இது வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும், அதுக்காக அது வாங்கிச்சிருக்கோம். அப்புறம் ஃபுல்லாக பவுடர், வீட்டில் வந்து எக்கச்சக்கமாக பவுடர், நிவ்யா, நவரத்னா கூல், ஹிமாலயா பேபி பவுடர், அப்புறம் ஒயிட் டோன், அப்புறம் கோகுல் சேண்டல், என்னென்ன பிராண்ட் இருக்கோ எல்லாமே இருக்கும். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவோம், அதனால் அவ்வளோ இருக்குது. அதுக்கடுத்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப்ஸு, அடுத்து வந்து பாப்பாக்கான ஆயில், கிளிசரின் ஆயில், அப்புறம் கொஞ்சம் மெடிசன் ஆயில், யூகலிப்டஸ் ஆயில், ஆலிவ் ஆயில், அந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் எல்லாம் இதுக்குள்ளேயும் வச்சுருப்பேன். இது வந்து கிளிசரின் சோப் வந்து வீட்லேயே நாங்கள் மேக் பண்ணுவோம், அதுக்கான கிளிசரின். அப்புறம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா ஃபுல்லாக ஹேர் கிளிப்ஸு, அதில் வந்து ஏதாவது ஒரு சீப்பு உள்ளே கிடந்துச்சு, ஸோ அது வேண்டாம். ஸோ ஆர்கனைஸ் தான் பண்ணியிருப்பேன், கிளிப்னால் கிளிப்பெல்லாம் ஒரு பாக்ஸில், சீப்புனா சீப்பெல்லாம் ஒரு பாக்ஸில், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கலஞ்சும் இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு கபோர்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஒன்று வந்து ஒரு சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து
வீட்டில் வந்து ஸ்விங் மிஷின் இருக்குது, தையல் மிஷின் இருக்குது, அதோட கிட், நூல், ஊசி, அந்த மாதிரி அந்த கிட் எல்லாமே உள்ள தனியாக இருக்கும். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ நான் படித்ததே ஃபேஷன் டிசைனிங் தான். ஸோ எனக்கு ஸ்டிச்சிங் தெரியும், அதுக்கான கிட்டு, அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்க்ரூ டிரைவர்ஸ் எமர்ஜென்சிக்கு அதில் இருக்கும். அடுத்து ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்ஸ் எல்லாம் தனியாக ஒரு இதில் போட்டிருப்பேன், அவசரத்துக்கு வந்து தேடவே முடியாது, அதனால் அது தனியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு இதில் வந்து டூத் பிக்கு, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய நெயில் கட்டர்ஸ் இருக்கும், சிசர்ஸ், குட்டி குட்டி சிசர்ஸ் இருக்கும், கோம் கிளீனர் இருக்கும். ஓகே, இதெல்லாமே தனியாக இருக்கும். ஸோ இப்படி தனித்தனியாக இருந்துச்சுன்னா தேடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக. அப்புறம் இன்னொரு இதில் வந்து நாப்தால் பால்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து அதுவும் அப்படி தான், இது எல்லாமே ஐ மேக்கப் கிட்டு, ஐக்கு ஐலைனர், ஐஷேடோ, மஸ்காரா, ஐப்ரோ ப்ரஷஸ், அந்த மாதிரி தான். இது எல்லாமே அப்படி தான், எனக்கே என்னென்ன வச்சுருக்கேன்னு தெரியாது. ஸோ என் பாப்பாவும் என் சிஸ்டரும் சேர்ந்து நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இதில் வந்துட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். ஓகே, அடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இவ்வளோ தான் இடம், அதனால் அதில் அவ்வளோதான் வச்சுருக்கோம். அடுத்து இந்த பக்கம் தனியாக ஒரு கபோர்ட் இருக்குல்ல, இது ஓப்பன் கபோர்ட். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா டார்ச் லைட்ஸ் எல்லாம் வச்சுருப்போம், எமர்ஜென்சிக்காக எடுக்கிறதுக்காக சைடில் டார்ச் லைட், கொஞ்சம் மெடிசன்ஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து ட்ரெஸ்ஸில் போடுற அந்த கிளிப்பு, அப்புறம் இது வந்து வெட் டிஷ்யூ பேப்பர்ஸ், இது அதிகமாக யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து வந்து இதெல்லாமே ஹேர் ஆயில்ஸு, ஹேர் சீரம், அந்த மாதிரி இதெல்லாமே என்னோடய திங்ஸு. இது என்னென்னா ஃபேஸஸ், கனடா ஃபேஸஸோட பிராண்டு. இது வந்து டே க்ரீம், நைட் க்ரீம், அப்புறம் ஃபேஸ் வாஷ், அப்புறம் லக்ஷ்மண் கிருஷ்ணாவோட ஃபேஸ் வாஷ், இதெல்லாமே என்னோடய கலெக்ஷன்ஸு. அப்புறம் ஹேர் ஸ்ப்ரே ரெண்டு மூணு இருக்கும். இது வந்து ஃபாக் பர்ஃப்யூமு அண்டு ஜஸ்ட் கால் மீ மேக்ஸுங்கிற பர்ஃப்யூம், இது ரெண்டுமே என்னோடய ஃபேவரெட்டு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நிவ்யாவோட என்ன சொல்கிறது, மாய்ஸ்சரைசிங் லோஷன், பாடி லோஷனு இன்னொரு பிராண்ட் இருக்குது, அதுவும் மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஒன்று வந்து வாட்டர் பேஸ்டில் இருக்கும், ஒன்று வந்து க்ரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது ரெண்டுமே ரெண்டு சீசனுக்காக வாங்கி வச்சுருக்கிறது. அடுத்து கீழே ஒரு ரேக்கு, அந்த ரேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோம், சீப்பு, இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணாத சீப்பு. இதெல்லாமே யூஸ் பண்ணணும், ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி யூஸ் பண்ணணும், அதனால் தனியாக ஒரு பாக்ஸில் வந்து அப்படி போட்டு வச்சுருக்கோம். இந்த பெரிய பெரிய கோம்பெல்லாம் வந்து பாப்பாக்கு முடி வந்து அவ்வளோ அடர்த்தியாக இருக்கும், அவளுக்கு வந்து அதுதான் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி பெயின் எடுக்கிற சீப்லேருந்து எல்லா கலெக்ஷன் சீப்பும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால தனியாக ஒரு டப்புக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணுவோம், அப்புறம் அடுத்த செட் அழுக்காகும் போது திருப்பி மாற்றிக்கிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து ரெண்டு குட்டி குட்டி பாக்ஸ் இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கேட்ச் கிளிப்ஸ் இருக்கும், சாரி கேட்ச் கிளிப் இல்லை, இது என்ன டிக்டாக் கிளிப்பா, அந்த கிளிப் நிறையா இருக்கும். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து முன்னாடி ரொம்ப ஷார்ட் ஹேர்ஸு, அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்பு எல்லாம் குத்துனா தான் நிற்கும். அதனால் இந்த கலெக்ஷனும் வந்து நிறையா இருக்கும், எங்கே போனாலும் மிஸ் பண்ணிட்டு வந்துடுவா, அதனால் நிறைய வாங்கி வாங்கி ஒன்றுனா மிஸ் ஆகி மிஸ் ஆகி இந்த மாதிரி இந்த கலெக்ஷனும் நிறையா ஒரு வந்து ஒரு பாக்ஸ் நிறைய இருக்குது. நானும் இந்த கிளிப் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அடுத்து ஒரு பாக்ஸு, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பாவோட பேங்கிள் மட்டுமே நான் தனியாக போட்டு வச்சுருந்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா, ஹெட் பேண்டு, ரப்பர் பேண்டு, ஹேர் கிளிப்ஸு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்கிள்ஸ் மட்டும்தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, இப்போ வந்து அதில் என்ன இருக்குது, ஹேர் கிளிப்ஸும் இருக்குது, ஹேர் பேண்டு இருக்குது, அதெல்லாத்தையும் தனியாக எடுத்துடலாம். அதில் கொலுசெல்லாம் கூட உள்ள கிடக்கு. ஹெட் பேண்டும் அப்படி தான் நிறையா இருக்கும், அது எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கா. ஹேர் கிளிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடக்கு. இதை வந்து ஏதாவது ஒரு நாள் உட்காந்து அரேஞ்ச் பண்ணால் திருப்பி அடுத்த ஒரு வாரத்தில் வந்து எல்லாமே கலைஞ்சு போயிடும். இதுக்குள்ளே ஒரு நெயில் கட்டர் ஒன்று இருக்குது, ஸோ அதெல்லாம் தனியாக வச்சுருந்தேன், அது இது கூட மிக்ஸ் ஆகிடுச்சு, அதை தூக்கி அதில் போட்டலாம். ஓகே, இதெல்லாமே பாப்பாவோட பேங்கிள், பிளாஸ்டிக் பேங்கிள், மெட்டல் பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்கும் இதில். இவ்வளோ தனித்தனியாக பாக்ஸ் வச்சே வந்து பாப்பா வந்து எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிடுவேன். நாங்களே வந்து யாராவது எடுக்கிறோம் அப்படின்னா அவசரத்தில் வந்து ஒன்றில் ஒன்று மாற்றி மாற்றி போயிடும். ஓகே, இது வச்சாச்சு. அடுத்ததில் வந்து ஒரு குட்டி பாக்ஸு, ஒரு இது சும்மா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸு, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா
காயின்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டே இருக்கும். எல்லோரும் கொண்டு வர பேக்கெட்டில் இருக்க காயின்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து அங்கே தனியாக போட்டு வச்சுருக்கேன். அடுத்து கீழே ஒரு ரேக்கு, அதில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாக வந்து மேக்கப் கிட் தான். ஒன்றில் வந்து சாந்து போட்டு, இதை வந்து என் அம்மா வைப்பாங்க அவங்களுக்காக சாந்து போட்டு, இதை வந்து இது காம்பாக்ட் பவுடரு, அதோட ஸ்பாஞ்சு. அடுத்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் லிப்ஸ்டிக், எல்லாமே ஒரு ஒரு பிராண்டோட லிப்ஸ்டிக்ஸ். இதெல்லாமே இதெல்லாம் லிப்ஸ்டிக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, பட் யாராவது வந்து பொண்ணு இருக்கிறதுனால வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்த கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கும். அடுத்து இதுதான் என்னோடய ஃபேவரட் ஐ கிட்டு. ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெல் பேஸ்டில் இருக்கிற ஐலைனர், ஐ கண்மைன்னு வச்சுக்கோங்களேன், அது. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பவுடரும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கோட ப்ரஷ்ஷும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து வாஷ் பண்ணுற வரைக்கும் அது வந்து கலையவே கலையாது ஐ மேக்கப்பு. இது வந்து தனியாக எக்ஸ்ட்ரா ஐ பவுடர்னு சொல்லிட்டு ஐ ஷேடோவாக போட்டுக்கலாம். இல்லை ஸ்மோக்கி ஐ ஐ ட்ரெஸ்ஸிங் பண்ணுறீங்க அப்படின்னா நயன்தாரா பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸில் அந்த கண்ணுக்கான மேக்கப்பு அதோட கிட் இது, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது எல்லாமே கண்ணுக்காக தான். ஐப்ரோ பென்சில், ஐலைனர், நிறைய ஐலைனர் வந்து காலி ஆகிட்டே இருக்கும். ஐலைனரில் தான் போட்டு வைப்போம் பாப்பாவுக்கு. அது வந்து சீக்கிரம் எவ்வளோ வாங்கினாலும் சீக்கிரம் சீக்கிரம் ட்ரை ஆயிடும், அதனால் அது நிறையா இருக்கும் வீட்டில். ஓகே, அடுத்து வந்து இதெல்லாம் ரப்பர் பேண்ட். ஸோ வீட்டில் வந்து நானும் பாப்பா ரெண்டு பேரும் ரப்பர் பேண்ட் வந்து முடி ஜாஸ்தியாக இருக்கனால ரப்பர் பேண்ட் வந்து நிறைய தேவைப்படும். ரெண்டு குடுமையும் அவளுக்கு ஸ்கூலுக்கு போட்டு விடும்போது அது வந்து ஒரு 10 நாளில் வந்து அது வந்து பெருசாக போயிடும். அப்புறம் திருப்பியும் வாங்கணும், இல்லாட்டி தலையில் நிற்காது, கழண்டு வர மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாமே மொத்தமாக வாங்கி வாங்கி வச்சிடுறது. இந்த மாதிரி பேக்கெட் பேக்கெட்டாக ஃபுல்லாக பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதனால் பிளாக் கலெக்ஷன்ஸ் இல்லாட்டி மைல்டான ரப்பர் பேண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகே, இது வச்சிடலாம். அடுத்து ஒரு ரேக்கில் வந்து சின்ன சின்ன ஹேங்கி, கர்ச்சீஃப், அப்பப்போ எடுக்கிறதுக்கான திங்ஸஸ், துணி மட்டும் அங்கே இருக்கும். அடுத்து ஒரு ரேக்கில் வந்து கபோர்டாக இருக்கும். அந்த கபோர்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான தேவையானது மாஸ்க்கு, யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க்கு. அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி மொத்தமாக அப்படி 300, 400 இந்த மாதிரி செட்டாக வாங்கி வச்சாச்சு. யார் வந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. அடுத்து வந்து இது ஒரு 50 ருபீஸ் ஃபேக் நோட்டு, பாப்பா விளையாடுறதுக்காக வாங்கினது, அது உள்ளுக்குள்ளே கிடக்கு. அடுத்து இது வந்து ரேசர், லேடிஸ் லேசர், அது கொஞ்சம் இருக்கும், அதுவும் அப்படி தான் மொத்தமாக வாங்கி வைக்கிறது, அதில் ஒன்று தான் மிச்சம் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து இது வந்து ஹேர் ட்ரையர் அண்ட் கோம் ரெண்டும் சேர்ந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறீங்க அப்படின்னா. அடுத்து இதில் ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் இருக்குது, இதில் வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரி தனியாக போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து பாப்பா வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிறா, ஸோ அவளுக்கான ஆக்சசரிஸ் எல்லாம் இதில் கொஞ்சம் இருக்கும், காசு மாலை அந்த மாதிரி செட்டெல்லாம் இதுக்குள்ளே. இதெல்லாமே இமிட்டேஷன் தான், கொஞ்சம் மாலை டைப்பில் இருக்கும்ல, நெக்லஸ் ஆரம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் இருக்கும். இதெல்லாம் ஒட்டியானமாக யூஸ் பண்ணிக்கலாம், கழுத்துலேயும் போட்டுக்கலாம், ஒட்டியானமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்டிக் ஃபினிஷ் ஒயிட் மெட்டல், இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான், ஃபுல்லாகவே நெக்லஸ் போடுற, நெக்லஸ் கழுத்துக்கு போடுற திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஓகே, ஃபைனலாக வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு கேரளா டைப் நெக்லஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும், இது என்னோடய ஃபேவரட். இதில் வந்து ஜிமிக்கி டைப்பில் இது கொடுத்துருப்பாங்க, பெண்டன்ட் கொடுத்துருப்பாங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இன்னும் நிறைய இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பாக்ஸில் தனித்தனியாக போட்டு வச்சதுனால என்னால் ஃபுல்லாக ஒரு வீடியோவை என்னால் காமிக்க முடியல. அடுத்து இதில் வந்து இது ஓப்பன் பண்ண வேண்டாம், இது வந்து சும்மா பிபி செக் பண்ணுற மெஷின் தான் உள்ளே இருக்குது. ஓகே, அடுத்து ஒரு கீழே ஒரு க்ளோஸ்டு கபோர்ட் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது பெட் நாப்கின், கீழே வந்து பெட் மாதிரி போட்டுட்டு, ஸோ பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, இது எப்பயோ வாங்கினது, அது அப்படியே இருக்குது. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், டஸ்ட் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக உள்ளே வச்சுருக்கேன். இது வந்து ரேவ்லான் ஹேர் கலரிங்கு, இதை என் அம்மா யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்காக வாங்கி வச்சது. அடுத்து வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மசாஜர், இது எங்கே வேணால் மசாஜ் பண்ணிக்கிறதுக்காக வாங்கினது, நான் இன்னும் யூஸ் பண்ணது கிடையாது. அடுத்து வந்து இது ஒரு கொண்டை, நம்ம ஹேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவைப்படும்ல, வீட்டில் எல்லாத்துக்கும் ஷார்ட் ஹேர் தான், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் போகும்போது அது யூஸ் பண்ணிக்கலாம். சாட்டன் ரிப்பன்னா என்னோடய கிராஃப்ட் பாக்ஸில் இருந்தது, கொண்டாந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து மேக்கப் ப்ரஷ்ஷு, இதுன்னு யூஸ் பண்ணலை. இது எல்லாமே கிராஃப்ட் திங்ஸு, ஜுவல்லரி மேக்கிங்க்காக வாங்கின கிராஃப்ட் திங்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கா. இதுவும் ஒரு சின்ன ஃபோம் ஃப்ளாரு. அடுத்து இந்த மாதிரி மிச்சமீதி கிடக்கிற ஆக்சசரிஸ் எல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ளே கிடக்கு. இது வந்து சோப் பேஸு,
இது வந்து சோப் மேக் பண்ணுறதுக்காக வீட்லேயே வந்து நம்மளுக்கு வேணுங்கிற ஃப்ளேவரில் வந்து சோப் வந்து தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் க்ளிசரினும் இந்த சோப் பேஸும் வாங்கி வச்சுருக்கோம். அடுத்து இதெல்லாமே வந்து இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது, ஜடை இருக்குது, சௌரி சௌரி தானே, எஸ், அது வந்து ஜடையில் வச்சு எக்ஸ்ட்ராவாக பின்னிக்கிறதுக்காக, இதெல்லாமே சின்ன சின்ன ஃப்ளோரல் டைப் ஹேர் கிளிப்ஸு பாப்பாக்காக, இதெல்லாம் எங்கேயாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஓகே, அவ்வளோதான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிற திங்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒட்டியானோம், ஸோ பாப்பாக்காக வாங்கினது தான் இது எல்லாமே. ஸோ வந்து பெருசாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்க மாட்டேன், இப்படி தான் என்னோடய வீடியோ இருக்கும், எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடக்கும். எனிவே, இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆ, இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இது வந்து பாப்பாவோட ஹெட்பேண்டு, இது வந்து ஜன்னலில் வந்து மாட்டி வச்சுருப்போம். ட்ரெஸ்ஸிங் டேப் பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்கும், அதில் வந்து அவளோட ஹெட்பேண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்கோம். இது வந்து டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு கம்பிலையும் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கோம். அது பக்கத்துலேயே வந்தீங்கன்னா ஒரு 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 டாய்ஸ் இருக்கும் சிங்கம் மாதிரி, அது அதோட ஹேங்கர் மாதிரி இருக்கும், அதில் வந்து என்னது ஹெட்செட்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுக்கலாம், அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். அவ்வளோதான், இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மொக்கையாக இருக்கா நல்லா இருக்கான்னு எனக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் வேறு ஏதாவது ஆர்கனைசர் வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வேறு ஏதாவது நான் காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.